அங்க பாருங்க. ஏ அதுங்க ரெண்டும் எப்படி கொஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி உனக்கு வேணுமா? சீ போங்க. நான் அதுக்கு சொல்ல வரல. அதுங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட நமக்கு இல்ல. இல்ல இந்த சமுதாயத்துக்கு பயந்து மறைஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. அதுதான் சொல்றேன். என்ன துளசி இது? கெட்ட செயல செஞ்சாதான் மத்தவங்களை பார்த்து பயப்படணும். காதல் செய்யறது கூடவா பயப்படணும்? அதுக்கு இல்ல. நாலு பேர் நம்மள இப்படி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஊர் உலகத்தை பத்தி நமக்கு கவலை இல்ல. நாம தான் கரெக்டா இருக்கணும். நீ எதுக்கும் பயப்படாத. ஒருத்தான் அதுக்காக எதையும் இழக்க தயங்க கூடாது. அதுக்காக இப்ப என்னடா பண்ணலாங்கறீங்க? பேசாம ரெண்டுத்தையும் தூக்கிடலானே. ஏய் அவங்க என்னோட மகன்டா. அதனாலதான் தொந்தரவே. அண்ணே எல்லா விதத்திலயும் உங்க பையன் நமக்கு இறந்துல தானே இருக்கான். ஒரே வழி, அதுதான் நல்ல வழி. ஆமா அந்த மந்திரவாதி ஒரு விஷயம் சொன்னால. ஆமாண்ணே, ஒரு கன்னிக்கலையாவது தலைச்ச முன்னா பார்த்து நரபலி கொடுக்க சொன்னா. அது ஏன் நம்ம சரவண காதலியா இருக்க கூடாது? ஓ சரவணனோட காதலும் சேர்ந்து செத்துரும்ன்றீங்க. அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சூப்பர். அப்ப உடனே நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லு. ஓகே. துளசி அப்பா. ஏமா லேட்டு? இல்லப்பா கம்பெனில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியாமா? அது அப்பா அடிக்கிறாடா, தூக்குடா அவள. அம்மாடி என்ன விடுங்க துளசி. அம்மாடி ஐயோ ஐயோ அப்பா ஐயோ போன் கட் ஆயிடுச்சு. ஐயோ டே தம்பி அரவிந்தா வாடா, அக்கா ஏதோ ஆபத்துல மாட்டிட்டா. ஐயோ என் கதிரா, போய் சட்டை போட்டுடா. இந்த பக்கம் எது போயிருப்பாளா? காணோம்ப்பா. சரி போங்கடா, போங்கடா, போய் பாருங்க அந்த பக்கம். ஐயா ஐயா, எங்க அக்கா இந்த பக்கம் பாத்தீங்களா? நான் பாக்கல. ஐயா வாடா. ஐயோ அம்மா, ஐயா பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எங்கேயுமே காணண்டா. என்னடா பண்றது? அம்மா ஐயா பொண்ணு தொலைச்சி இந்த பக்கம் பாத்தீங்களா? ஐயோ இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இந்த பக்கம் வரலையேப்பா. ஐயோ அம்மா, என் பொண்ணு தொலைச்சி பாத்தியா? இல்லையம்மையப்பா. அம்மா இந்த பக்கம் எங்க அக்காவை பாத்தீங்களா? இல்லப்பா. ஐயோ என் பொண்ணு காணுமே. ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, ஐயோ சாமி, அம்மாடி துளசி. அப்பா நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்பா, அக்காவை காணோம்ப்பா. என்னடா சொல்றீங்க? சரி பாக்கலாம்டா. ஐயோ அப்பா, ஐயா என் பொண்ண காணுங்க ஐயா. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது போன் பண்ணுங்க ஐயா. திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனே போறீங்க ஐயா. என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. உன் பொண்ணை அவனையாவது காதலிச்சிருப்பா, அவன் கூட ஓடி போயிருப்பா. அதுக்கு போய் இங்க வந்து கையாமையான கத்திக்கிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க ஐயா. யோ நல்லா யோசிச்சு சொல்லு, அவளுக்கு எவனாவது காதல இருப்பான். ஆமா ஐயா. யாரு? சரவன் ஒரு பையன் என்கிட்டயே வந்து என் பொண்ண காதலிக்கிறன்னு சொன்னாங்க ஐயா. யாரு? தர்மராஜ ஐயாவோட பையனா? ஆமா ஐயா. ஆமா ஐயா. சரி நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் பாத்துக்கறேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கட்டுங்க ஐயா. சரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. வாங்க சார். உனக்கு அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல தம்பி, உங்ககிட்ட தான் பேசணும். எங்கிட்ட என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயில் பழைய பூசாரி மையப்பன் தான் பொண்ணு துளசியா காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, நீங்க தான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நெருங்கி பழகுனீங்கன்னு அந்த பூசாரியே சொல்றான். என்ன
அதான் அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். வாயா போலீஸ், யாரோ ஒரு பொண்ணு காணாம போனதுக்கு என் பையன்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம்? சும்மா ஒரு விசாரணை தான் யார். சரி சரி ஐயா, வரட்டுங்களா தம்பி, வரட்டுமா? மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் இருங்க, நாங்களும் வர்றோம். அண்ணா, என்ன துளசி காணும் சொல்றாங்க, எங்க போயிருப்பாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு, ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாங்களோ. ஆமா தேவி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டயா, நம்ம தம்பி ஜாதகத்துக்கு பொருந்த மாதிரி பொண்ணுங்க போட்டாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இத கொஞ்சம் பாருங்க ஐயா. தம்பி இத பாரு. எது எப்படியோ எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல அந்தஸ்தான பொண்ணா அமைச்சு கொடுத்துருங்க. சரிங்கய்யா. அந்த பொண்ணு துளசி அப்படி என்னதாயா பொண்ணு, நீங்க என்ன நடந்தாலும் நீ வழக்கம் போல வாய மூடிட்டு தான் இருக்கணும். போதைய போட்டாமா, பொண்ணுங்களோட படுத்தாமா, எந்திரிச்சு போனாமா அப்படின்னு இருக்கணும். சொன்னத நான் அப்படியே ஏத்துக்கணும். சரிதானே ஐயா? சரிதானே? சரிதான் சரிதான். கூப்பிடுறேன். ஓம் ஹ்ரீம் காளி. உனக்கான பலி தயாரா இருக்கு. தோனி ஆசைப்பட்ட ரத்தம் எவ்வளவு வேணாலும் குடி. தாயே வா, உள்ள கூப்பிட வா. ஓம் ஹ்ரீம் காளி ஜெய். அந்த பலிக்குட்டி ஓடிட்டா. எங்கடா குடிங்கடா அவள. அவனுங்களுக்கு நாம பலிகேடா ஆயிடுவோம். வாங்க சாமி. வாங்க சாமி. காரியெல்லாம் ஆச்சா? கச்சிதமா முடிஞ்சது. காளி தேவி மனம் குளிந்து பூஜையும் வளையலையும் ஏத்துக்கிட்டா. இனி அடுத்தது என்ன? கோயில்ல இருக்க அம்மனுக்கு பரிகார பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் சிலைய நகர்த்தணும். அப்படி நகர்த்தினா அந்த பீடத்துக்கு அடியில இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்க குரு சொல்றாரு. அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல தேதியை பார்த்து குறிச்சு சொல்லுங்க சாமி. குவாரியை கொடுத்து காப்பாத்துங்கடான்னு சொன்னா
கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானுங்களே. என்னமோ பூஜையா மந்திரமா இவனுங்க பண்றது ஒண்ணுமே புரியலையே. குமரமாமா, குமரமாமா, என்னடா மந்திரவாதி வந்துட்டானா? வந்துட்டாமாமா, உங்களுக்காக தான். சரி சரி, ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. இனிமே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்டா. நல்லது சாமி, கோயிலுக்கு போய் வேலையை ஆரம்பிங்க.